ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து சராசரி ஆவரேஜை பார்த்துட்டு இருக்கோங்க. இதில் சில சம்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகேங்க. இப்போ ஒரு கொஷின் பார்க்கலாம் பாருங்களேன். மூன்று எண்களின், சரிங்களா, மூன்று எண்களின் சராசரி. ஸோ மூணு நம்பர் இருக்குங்க, அதோடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20, சரிங்களா. மூணு நம்பர் சொன்னேன் இல்லையா, அதில் ஆவரேஜாக 20. அதில் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, 20 25, 20 25 கொடுத்துட்டு மூணாவது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, மூணு நம்பர்களுடைய ஆவரேஜு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இப்போ மூணு நம்பருடைய ஆவரேஜு, அதில் ரெண்டு நம்பர் 20 25 கொடுத்துட்டு மூணாவது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணு நம்பருடைய ஆவரேஜ்னு தானே சொன்னாங்க. அப்போது மூணு நம்பருடைய டோட்டல் எவ்வளோ நம்பர் பாருங்கள். ஸோ மூணு நம்பருடைய ஆவரேஜ், மூணு நம்பருடைய ஆவரேஜ் 20னா, அப்போ என்ன பண்ணணுங்க, 3 × 20. ஸோ இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 60. ஸோ அப்போன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா, மூணு நம்பருடைய ஆவரேஜ் 20னாக்கா, அப்போ 20 மூணால் பிரிக்கிறீங்கனாக்கா 60. ஸோ இதுதான் மொத்த நம்பரு. அதில் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, 20 25, அப்படியே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கனாக்கா 45. ஸோ ரெண்டு நம்பர் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ 20 25 கொடுத்துட்டாங்க, ஆட் பண்ணினா 45. அப்போ 60லேருந்து இந்த 45-ஐ நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மூணாவது நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, மூணு நம்பருடைய ஆவரேஜ் 20னாக்கா, அப்போ மொத்த நம்பர் எவ்வளோ, 20 × 3னாக்கா 60. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 60. ஸோ அதில் ஒரு நம்பர் 20, ஒரு நம்பர் 25னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டலாக 45 போயிடுச்சுன்னா, அப்போ மீதி 15, அதுதான் மூணாவது நம்பர் என்னென்னா 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.